ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டு ஸ்டைலில் ரத்த பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே வந்து இதோட ப்ரைஸ் 40 ரூபா. உங்கள் ஊரில் என்ன ப்ரைஸ்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரத்தத்தை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். ஒரு தடவை தண்ணி ஊற்றி அலசினா பார்த்தாது, ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா அலசியாச்சு, அலசையில் இந்த ரத்தத்தை வந்து உடச்சிடாதீங்க, இப்படியே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதை இன்னொரு எண்ணெய் சட்டியில் வச்சு இந்த ரத்தம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் போல் ரத்தம் நல்லா வெந்து வந்துட்டு பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இதை இறக்கிடலாம். நல்லா சூடு ஆறினதும் இது மாதிரி ஊற்று வச்சுக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உளுந்து, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாவும் 2 நிமிஷம் போல் லைட்டாக வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா வேக வச்சு ஊற்று வச்சுருக்க ரத்தத்தை இதில் சேர்த்துக்கலாம். ரத்தத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு ஜீரகத்தூள். நாங்கள் இதை வீட்லேயே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு, அவ்வளோதான். ஃபைனலாக தேங்காய் துடியை வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான, டேஸ்டியான, ஹெல்த்தியான ரத்த பொரியல் ரெடி. அதுவும் எங்கள் வீட்டு ஸ்டைலில். கன்ஃபார்ம் நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே